Hi friends, welcome to Rajesh Cooking Tamil. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து chicken biryani, அப்புறம் கொஞ்சம் chili chicken, அப்புறம் முட்டையை வந்து நான் வேக போட்டுக்கேன். எப்பவுமே நம்ம பிரியாணி செய்யறப்போது chicken-அ கழுவி எடுத்து வச்சு நம்ம அப்படியே தாளிக்கிறது போடுவோம். அப்படி செய்யறத விட நம்ம வந்து chicken-அ வந்து ஒரு அரை மணி நேரம் உப்பு தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இதை எடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் முடிக்கும் போது சரியா இருக்கும். இப்ப நான் எப்படி செய்யறது பாக்கலாம் வாங்க. இப்ப வந்து அரை மணி நேரமா நம்ம வந்து உப்பு தண்ணியில ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், இது வந்து வெறும் தனி மிளகாத்தூள், இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தயிர், ஒரு ரெண்டு கஞ்சி தயிர் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி தானே, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறி எடுத்துக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு சரியா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துட்டு இருக்குது. நமக்கு முட்டை வேகும் போது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம உடஞ்சி வெளியே வராது. அதே மாதிரி முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் மெதுவாக மெதுவாக இறக்கி விட்டுரும். பச்சை தண்ணியில் ஃபர்ஸ்ட் போட்டால் கூட சில சமயத்தில் வெடிக்கும். அதனால கொஞ்சம் வெண்ணி ஆனதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு முட்டையை போட்டோம்னா நமக்கு முட்டை உடஞ்சி வெளியே வராது. அடுத்தது வந்து நம்ம சில்லி சிக்கனுக்கு வந்து அதாவது சிக்கன் 65 மசாலா பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டு மசாலா, நம்ம வீட்டில் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். இது இது கூட வந்து நம்ம உப்பு உரப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம், எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதிகப்படியாக காரம் வேணும், நிறைய காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்படி பிசைஞ்சிக்கலாம். 50 கிராம் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து வேண்டாட்டி ஊற்றுக்கலாம், முட்டை வேண்டாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய்க்குள்ள வந்து பிரிஞ்சு போகாது. சில சமயம் நம்ம மசாலா வாங்கி எண்ணெய்க்குள்ள மசாலா கரட்டி நம்ம பொறிச்சு எடுக்கவும் பார்த்தா எல்லா மசாலாவும் எண்ணெயில போயிருக்கும். இதுல வந்து கொஞ்சம் கூட பிரியாது, நல்லா அப்படியே கோட்டாகி இருக்கும். பேசஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்தேன். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணை, கொஞ்சோண்டு சோம்பு, இந்த நாளையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கலாம். ஒரு மூணு பட்டை எடுத்துக்கலாம், வந்து 1 கிலோ அரிசி எடுத்துக்குவேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து 3 பட்டை, 5-6 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூனுக்கு சோம்பு. இப்போ வந்து நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு 2 பிரியாணி இலை, அப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். தள்ளி நினைக்கும் மேலே பட்டுக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா பொன்னிலும் ஆக வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும், கலரும் நல்லா இருக்கும். வெங்காயம் நமக்கு வந்து வதங்குது. வெங்காயம் வதங்குற டைமுக்குள்ள முட்டையை ஊற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நமக்கு இன்னும் கூட வதங்கினா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் ப்ரௌனாக வந்தால் கூட நல்லா இருக்கும். நமக்கு டைம் இல்லை, போதும் இந்த அளவுக்கு வதங்கினது. இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 400 பெரிய வெங்காயமும் 400 தக்காளியும் சேர்க்குறேன். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா மசியட்டும். மசியதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டோன்னே அதில் இருக்கிற நம்ம தயிர், அந்த மிளகாய், உப்பு தான் இருக்கும், அதையும் இது கூட ஊற்றிடலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் பெரட்டி வச்சோம்ல, அதில் கொஞ்சம் ஜாஸ்தி மிளகாத்தூள் போட்டோன்னா இதுக்கு தேவையில்லை. இப்போது அடுத்தது கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊற்றுக்கலாம். அப்போ சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம், பட்டை கிராம்பு, ஏலக்காய் பவுடர். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது நெய் ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான், நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவிலேயே நல்லா வேகணும், அப்போ தான் நமக்கு பிரியாணிக்குள்ள இருக்க பீஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்த உடனே தண்ணி தூக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா சல்லுன்னு இருக்கும், ஒரு மாதிரி சப்புன் இருக்கும், நல்லாவே இருக்காது. அதே மாதிரி சிக்கன் பிரியாணி செய்கிற போது நமக்கு தண்ணி ஊற்றுற போது கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த சிக்கன் வந்து ரஃப் ஆகாது, சாஃப்டாக இருக்கும். நல்ல பக்கத்தடுப்பில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து வச்சு மறந்துட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கனில் கொஞ்சம் சேர்த்துப்போம், அதனால போதும். இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம், மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு, பாதி அளவுக்கு இதுலேயே நமக்கு வெந்துருச்சு. நம்ம தண்ணியே ஊற்றலாம், எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்க. அடுத்தது வந்து நான் பக்கத்து அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். 1:1 அப்படிங்கிற அளவில் நான் வந்து ஊற்றிருக்கிறேன். நம்ம வந்து எதாவது 1 கிலோவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தில் அளந்துட்டு 1:1 ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ நமக்கு பிரியாணியில் சரியாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியை நான் வந்து ஊற வச்சுருக்கேன். சமைக்க ஆரம்பிக்கும் போதே அரிசியை ஊற வச்சுட்டேன். நம்ம வந்து இதை வடித்து அப்படி போடணும். சில சமயம் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுட்டு வடித்து தண்ணியை மட்டும் தனியாக தூக்கி வச்சுருவோம், அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்படி தண்ணியிலே இருக்கட்டும், நம்ம இதிலேருந்து உடனே அரிசி அதில் போடணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும், காஞ்சி போகாமல் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக வரும் அரிசியெல்லாம். இப்போ வந்து தண்ணி நல்லா தலப்புலன்னு தூக்கி ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து வடிச்சுட்டு அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி அரிசி மேலே வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி அரிசி தண்ணி தெரியாமல் அரிசியெல்லாம் மேலே வந்த உடனே நம்ம வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டுட்டு விசில்ல விட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மிலே நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும், கொஞ்சம் கூட குழையாமல் அடி பிடிக்காமல் கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்தடுப்பில் வந்து சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன், சிக்கன் 65 பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 10 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், இல்லைனா குழஞ்சி போயிடும். இதில் வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து குளிச்சிக்கலாம், அவ்வளோதான். நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு அப்புறமா மாற்றிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பிரியாணியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக நமக்கு நல்லா வந்திருக்குது. இந்த நம்ம சிக்கனில் வந்து மசாலா பிரட்டி வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்யறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.